தனியரசு சாருக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டு இதுக்கு வந்து வரோம் மேடம். என்னன்னா 67க்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் பேசுறத என்ன பேசுறோம்னா மேடம், காமராஜோட ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு இதுவரைக்கும் எல்லாரும் சொல்றோம். இன்னைக்கு ஆட்சி நடத்துறவங்களும் நாங்கள் காமராஜ் ஆட்சியை தருவோம்னு சொல்றாங்க. காமராஜ் காலத்தில் இலவசங்கள் கிடையாது, சத்துணவு போட்டார், நிறைய டேம் கட்டினாரு, நிறைய தொழிற்சாலை வர்றதுக்கு காரணமாக இருந்தார். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோமே தவிர இலவசங்கன்றது அதுக்கப்புறம் தான் வந்தது. அவர் காமராஜை தான் ஃபஸ்ட்டே வலியுறுத்தினார். லாஸ்ட் இயர் அவர் பேசும்போது பசங்கக்கிட்ட பேசும்போது காமராஜை படிங்க, அம்பேத்கரை படிங்க, ஈவே ராமசாமியை படிங்க அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஈவே ராமசாமி, உங்களுக்கு பெரியார் அவருடைய, எனக்கு ஈவே ராமசாமி. ஓகே, ஸோ இதை படிங்கன்னாரு. அப்போது காமராஜோட ஆட்சியை நான் கொடுக்கணும்னா அங்கே இலவசங்கள் தேவையில்லை, நாடு பெருசாகணும், நான் சம்பாரிச்சா எனக்கு எதுங்க இலவசம். ஒரு பொம்பளை சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அது, ஒரு அம்மா எனக்கு ஏன்டா நீ ஃப்ரீயாக டிக்கெட் தரேன்னு அந்த அம்மா சண்டை போட்டு கண்டக்டரோட பேக்கில் போடுது அது காசை, என்ன ஏன் ஃப்ரீயாக அசிங்கமாக இருக்குது. அப்படியான பெண்களும் இருக்கிறார்கள். அதனால் இலவசங்களை வந்து காமராஜ் கொடுக்கல மேடம், காமராஜ் ஆட்சியை திரு விஜய் அவர்கள் தருவார்ன்றது என்னுடைய அவரை நான் ஏன்னா எதனால் இந்த ஒப்பீனியன் நான் வந்தேனா மேடம், ஒரு பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து அவருடைய அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ படிப்பு முக்கியம், அவர்களுடைய வாழ்க்கை முக்கியம் நினைக்கிறவர் நிச்சயமாக காமராஜை ஃபாலோ பண்ணுவார்னு ஒன்று மேடம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சார் சொன்னதுக்கு பிரியன் சார் சொன்னாங்க கரெக்டு, ஏன்னா கப்பு முக்கியம் பிகில்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ அடுத்த நாள்லேருந்து விஜயகாந்த் சார் மாதிரி வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிருக்கணும். இது வரைக்கும் இல்லை, இன்ன வரைக்கும் லவ் லெட்டர் தான், இன்றைக்கும் லெட்டர் தான், நியாயமாக இன்றைக்கி வந்து அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசியிருக்கணும், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கணும். கொள்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது, கொள்கை என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கான வீடு மாதிரி. ஆனால் கொள்கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கொள்கையில் ட்ராவல் பண்ணுறோமா நடக்குதான்றது தான் என் கேள்வி. அது இல்லை, ஏன்னா கொள்கைகளை தொடர முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு இருக்கும், கூட்டணியாக இருக்கும், அது இல்லை பலமாயிக்குவார். நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி இவங்களெல்லாம் ரெடி பண்ணணும்னு, அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், நிச்சயமாக 10 வருஷம் ஆகும் மேடம், யாராக வேணால் இருந்தாலும். இல்லாமல் நான் தனிக்கட்சியாக நான் வந்து என் செல்வாக்கை நான் பார்த்துட்டு அந்த செல்வாக்கின் மூலமாக நான் எதிர்காலத்தில் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொன்னார்னா நிச்சயமாக அவர் ஒரு 10-15% வாங்கினா பெரிய விஷயமா இருக்கும், சாதனையாகவே இருக்கும், 15% வருவார். ஆனால் அது அங்கங்கே பிரியுமே தவிர ஒட்டு மொத்தமாக இவருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி இருக்காது. இன்றைக்கி சீமானி 8லேருந்து 10 வந்திருக்காரு, என்ன ப்ளஸ், ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது, 3வது இடமாக இருப்பார், 4வது இடமாக இருப்பார், இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு திரு விஜய் வர வேண்டாம். விஜய் எப்படி வரணும்னா 2026ல் அது டிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் தப்பு இல்லை, கூட்டணி வைங்க, ஒரு 40 சீட்டு 50 சீட்டு கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய போட்டியாக இருக்கும், 26 பெரும் போட்டியாக இருக்கும், அதில் திரு விஜய் யார் கூட நிற்கிறாருன்றது முக்கிய பார்வையாக இருக்கும். அந்த இடத்துல அவர் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணார்னா 2031ல் இன்னைக்கு துணை முதல்வராக உட்காந்துருக்காரு பாருங்க, பவன் கல்யாண், அந்த நிலைக்கு போகலாம் 2036. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, உண்மையிலேயே மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு காமராஜ் ஆட்சியை கொடுங்க, அதான் மேடம். சரி, ஓகே. திரு ஐயநாதன், இப்போது விஜயோட அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை தான் அவர் எடுப்பார் அப்படின்ற ஒரு கணிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் திமுகவோட வாக்குகளை தான் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு திரு பிரியனும் சொல்கிறார். இப்போது அந்த நிலைப்பாடு, அந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள், அதை பிரிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் விஜய்க்கு அமையுமா? இல்லை, அது ஒரு பார்வை. அது திரு பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, முதல்ல அரசியல் வயப்பட்டது ஒரு கட்சி ஆரம்பித்தது, அரசியல் மயமாக வேண்டியது தான் மிகப்பெரிய சவால். இன்றைக்கி ரசிகர்களாக இருக்கிறவங்க ரசனை, படம் பார்க்கறது, அதை பற்றி பேசுறது, ஒரு பற்றோடு இருப்பது, அதோடு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அரசியல் வயப்படுதல் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, அரசியல் மயமாதல் அப்படின்றது என்னென்னா, வெளியில் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், இலக்குகளை தீர்மானிக்கணும், இலக்குகளை தீர்மானிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டறியணும், அதை பற்றி பேசுகிறதோடு நிற்க முடியாது, அதற்காக போராடணும். போராடணும்னு வரும்போது அரசு சந்திக்கணும், அரசு சந்திக்கும் போது சிறையில் 15 நாள் இருக்க வேண்டிய குறைஞ்சபட்சம் கட்டாயங்கள் ஏற்படலாம். இவ்வளவு விடயங்கள் இருக்குது. அவர் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறாரு, சரிதா, நிச்சயமாக மக்களவைத் தேர்தலில் வந்துட்டு அவருடைய நிலைப்பாட்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னதில் நானும் ஒருத்தேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சிருக்கலாம், கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி முழுமையான ஒரு அரசியல் கட்சியை நம்ம இயங்க தொடங்கின உடனே அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான். இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2010 கட்சி ஆரம்பித்தாலும் கூட, 2011 தீவிரமான பரப்புரையில் இறங்கினாலும் கூட, 2016 தான் தேர்தல் நின்னாங்க, 2014 தான் ஆவணத்தை வெளியிட்டது, கொள்கை ஆவணத்தை வெளியிட்டது.
இப்போது எல்லாமே நம்ம ஒரு ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அந்த கட்சியினுடைய கட்டமைப்புலேருந்து தான் அதனுடைய ஆக்ஷனே தொடங்கும். இப்போ ஒரு ஒரு பூத்துக்கும் ஆள், ஒரு ஒரு கிராமத்துலேயும் அமைப்பு இப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னோம்னா, அது மிகப்பெரிய அளவிற்கு அந்த எக்ஸசைஸை கொண்டு போனது ஒரு சாதாரண விடை இல்லை. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 29A செக்ஷன் படி நம்ம ஒன்று செஞ்சிடறோம் அப்படின்னா, அதுலேயே கூட நெருக்கடிகள்லாம் இருந்தாச்சு நான் பார்த்தேன். ஏன்னா நாம் தமிழர்களை நாங்கள் செய்யும் போது நாங்கள்லாம் பார்த்தோம். ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க வந்துட்டு ஒத்து கவனிப்பாங்க. ஒரு ஒரு வார்த்தை இந்திய அரசமைப்பு ரீதி அது இருக்கா, இவங்க சொல்லக்கூடிய கொள்கை வந்துட்டு இதுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு செஞ்சு சட்ட ஆலோசனை பெற்று தான் அதையும் நம்ம செய்ய முடியும். எனவே அது கொண்டாடுறதுல கூட தப்பு இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விடயம் என்னென்னா, அரசியல் மயமாதல் அப்படின்றதுல வந்துட்டு விஜயன் தானே தன்னை உட்படுத்திக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்று அப்படியே சொல்கிற மாதிரி, தம்பி தம் தனியரசு சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு வெளியிலேயே நின்றுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்த ஒரு மனிதர்லாம் கிடையாதுங்க. காவிரி பிரச்சனையில் அவர் போராடியிருக்காரு. ஈழ பிரச்சனைக்கு சார்பாக அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களோட சேர்ந்து போராடியிருக்காரு. நான் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறேன். அது எப்படி தமிழர் தம்பி தனியரசு அதை மறந்துட்டாருன்னு தெரியல. ஒரு நாட்டினுடைய அரசியல் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு பலம் வாய்ந்த சக்திகளுக்கு உட்பட்டு தான் இயங்கணும் அப்படின்றது என்ன விதமான திங்கிங், என்ன விதமான கண்டிஷன் அது? அப்படிலாம் கிடையாது. இது ஜனநாயகம், மக்கள் தேர்வு செய்யட்டும். இந்த நாடு இன்றைக்கும் இந்த கட்சிகள் கொண்ட கொள்கைகளையும் தாண்டி பல்வேறுபட்ட இஷ்யூஸ்லாம் இன்றைக்கி இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரோம், 13 கிராமங்களை நம்ம காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியே கிடையாது. சட்டத்திலே எட்டு வழிச்சாலைக்கு எதிரான அந்த மக்களினுடைய போராட்டத்திற்கு எந்த கட்சியும் நிற்கவில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டமும் திருவண்ணாமலையிலயும் அது அந்த பாதை வருது அப்படின்னா, திருவண்ணாமலையிலேயும் நாங்கள் தொடங்கினாங்க. 100 மீட்டர்ல அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்தேன். உடனே அரசு படித்து கொள்ளப்பட்டாங்க. எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எம்பிக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்துட்டு கட்சிகளுடைய அமைப்புகள் இருக்குது. யாரும் மக்களோடு நிற்கலையே. அங்கேருந்து கலெக்டர் என்ன சொன்னார்? யாராவது இது தொடர்பாக பேசிக்கிட்டு சேலத்துக்குள்ளே வந்தீங்களே தூக்கி நான் உள்ளே வைப்பேன்னு சொன்னார். சீமான் அந்த இடத்துல போனார், அரஸ்டாகி தூக்கி உள்ளே வச்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்படி இந்த நாட்டு மக்களினுடைய நலனை காக்கக்கூடிய வலிமையான அரசியல் இயக்கம் கட்டாயம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. இதுவே போதும், இதுக்குள்ளேயே தான் இயங்கணும் அப்படின்றது. இல்ல இல்ல, நான் என்னோட கேள்வி என்னன்னா, கட்சி தொடங்குறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்காததுக்கு முன்பு அது ஒவ்வொரு விஷயம் சார்ந்த விஷயத்திற்கு கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கட்சியை தொடங்குறேன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டார், அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா அதுல அவரோட கருத்து என்ன அப்படின்றத ஏன் வெளிப்படுத்தாமலே இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ முக்கியமா வந்துட்டு இதை வெளிப்படுத்தலையா, நான் ஒரு பார்வையாளர், ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்துருக்கேன், அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா நீட்டு தொடர்பான ஒரு கருத்து, அது ஏன் விவாதிக்கப்படல ஊடகங்கள்ல? ஏன் விவாதிக்கப்பட்டது? அன்றைய நாள் முழுக்க அது விவாதிக்கப்பட்டது. இல்லம்மா, விஜய் சொன்னது விவாதிக்கப்பட்டதா இல்லையா? சொன்னது விவாதிக்கப்பட்டுச்சா படலையா? சரி, விவாதிக்கப்படல. காரணம் என்னன்னா, இல்ல விவாதிக்கப்பட்டது இல்ல. அப்போ அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்றது பேசப்பட்டது, விருந்தினர்களோட பேசப்பட்டது. சரி, தெளிவா வந்துட்டு சொல்லிட்டு போனா அவருடைய அதுல ஏதாவது ஆம்பிகுட்டி இருக்கா, சந்தேகம் இருந்துச்சா? சந்தேகம் இல்ல. ஆனா அந்த ரெண்டு விஷயத்துல இருந்தது, மற்ற விஷயங்கள்ல இல்லன்னு கேக்கப்பட்ட. இல்ல இல்ல இல்ல, வரலாம். ஒரு ஒரு கட்சி, ஒரு அமைப்பு அப்படின்னு ஏற்படுத்திட்ட உடனே அதுக்கப்புறம் உட்காந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டின்னு ஒன்று வைப்பாங்க, அரசியல் தலைமை குழுன்னு வைப்பாங்க. அங்கே கொள்கையெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி விவாதிக்கலாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி வெளியிடலாம், ஒரு புத்தகமாக வெளியிடலாம். நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி அது. இது வந்துட்டு அந்த கட்சி தன்னை பதிவுலேருந்து மற்ற விடயங்கள் பற்றியே அது ஆலோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் இது வரைக்கும். நீங்கள் 23 பிறகு பார்ப்போம், செப்டம்பர் 23 பிறகு பார்ப்போம்.